வாழ்க வளமுடன் பழைய வெப்பு சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்முடைய பழைய வெப்பு சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடு, மல்டுத்தன்மை பிரச்சனை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் செய்யக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கி வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு எதை வச்சு வாஷ் பண்ணணும் அப்படின்னா, இந்த அரச மரத்தினுடைய குச்சி எடுத்து நீங்கள் பல்லு விளக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பல்லில் இருக்கிற ஈரைகள், கரை, இரத்த கசிவு, வாய் துர்நாற்றம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த அரச மரத்தின் குச்சியை வச்சு கணவன் மனைவி இருவரும் விளக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரச மரத்து இலையில் அமர்ந்து உட்கார்ந்து உங்களுடைய நற்பை பகிர்ந்து கொண்டுக்கிட்டு இந்த இலையை, கொழுந்து இலையை எடுத்து இருவரும் ஒரு கொழுந்து இலையாவது சாப்பிடணும். குறைஞ்சபட்சம் மூணு குழந்தையில சாப்பிட்டா நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். இதை 48 நாளைக்கு கணவன் மனைவி இருவரும் குழந்தை இல்லாத நபர்கள் வந்து இதை சாப்பிட்டு 48 நாளைக்கு இதை முடிச்சிட்டால் இதற்குள்ளே ஆண்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, குழந்தை பாய்க்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த அரச மரத்து இலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது நண்பர்களே. இந்த காற்று நம்மளுடைய மேலே பட்டாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தூய்மையான ஒரு காற்று, உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரும். இந்த இலையை சாப்பிடுவதால் உடல் சுறுசுறுப்பு, உடல் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கைகால் வலி, மூட்டு வலி எல்லாத்துக்கும் சரியாகும். இந்த இலையை கொழுந்த ரெகுலராக கணவன் மனைவி, அதே மாதிரி வயதானவர்களாக இருக்கட்டும், திருமணம் ஆகாத நபர்கள் கூட, ஆண்மை குறைபாடு இருக்கட்டும், எல்லாருமே இந்த இலையை சாப்பிட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த அரச மரத்து இலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. கொழுந்து இலையை தினந்தோறும் ஒவ்வொரு இலையை காலையில் சாப்பிட்டால் உடல் இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை, உடல் துர்நாற்றம், நம்மளுக்கு காற்று போயில் துர்நாற்றமாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி செய்வது, நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள் கிருமிகளை எல்லாம் சரி செய்வது, நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதுங்க இந்த அரச மரத்து இலை. இதை சாப்பிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து பயனடைவீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.